ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நிக்கி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மில்லர் பார்க் பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோவில் அவனம் பார்க் பற்றி பார்த்தோம், இந்த வீடியோவில் மில்லர் பார்க் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு பார்க்குமே சேமாக தான் இருக்குது, ஆனால் செப்பரேட் செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸ், கொஞ்சம் சுற்றி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மில்லர் பார்க்கோட ஸ்ட்ரெயிட் வே. இது என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரோடாக போயிட்டுருக்கோம். இதில் வந்து சைக்கிளிங் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க எல்லோரும் போவாங்க. நம்மளோட ஒரு சைடில் ரிவர் இருக்கும், இன்னொரு சைடு பார்க் இருக்கும். அப்படியே ரிவரை பார்த்துட்டே அந்த பார்க் ஓடி நடந்து போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடுமே மரமாக இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ட்ரெயின் ட்ராக். இது வந்து மேன்செஸ்டர்லேருந்து வர்ற ட்ரெயின்லாம் பிரஸ்டன்ஸ் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வரும்போது இந்த பிரிட்ஜை தாண்டி தான் வரும். இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு அந்த பிரிட்ஜுக்கு மேலே, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம சண்டே வ்ளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவனம் பார்க் வந்தோம். திடீர்னு பார்த்தா எல்லாருமே ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ட்ரீயெல்லாம் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் ட்ரீயாக மட்டும்தான் வைப்போம் இந்தியாவில். ஆனால் இங்கே வந்து கோன்ஸ் கோன்ஸ் கீழே விழுந்து இருக்கும், ஆனால் இப்போதைக்கு கோன்ஸே இல்லை இங்கே. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்க்ரோலிங் கார்டனோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் நம்ம போகணும் ஸ்க்ரோலிங் கார்டனுக்கு. இப்போவே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்க்ரோலாகி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம இப்போ ஸ்க்ரோலிங் கார்டனை சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு குகை மாதிரி ஒரு இருக்கும், அது நேச்சுரலாகவே இருக்குது. இங்கே ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாண்ட் ஒன்று இருக்குது, அதில் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும். கொஞ்சம் மீனும் இருக்குது அங்கே. இதுதான் அந்த பாண்ட். நம்ம நினச்ச மாதிரியே இங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் தான் போயிட்டுருக்கு. இது வந்து டான்ஸ் வித் மீ ப்ரோக்ராம் பேர். இது வந்து எல்லா சம்மர்லேயும் நடக்குமா. இது வந்து 25th இயர் அவங்க நடத்துகிறது. மேலே ஸ்லோப்பில் நின்றுட்டு ஒரு மாஸ்டர் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க எல்லாருமே அழகாக ஸ்டெப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக ஃபுல் சாங்கும் ப்ளே பண்ணாங்க. எல்லாருமே கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டெப்ஸையும் மிங்கிள் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாருங்கள். எல்லாமே பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்க பெரியவங்க இதுலேயும் ரெண்டு பேர் வந்து கேர்ள்ஸ் மாதிரியே கவுன்லாம் போட்டுட்டு அதுக்கு மேட்சிங்காக ஹேர் போல்லாம் வச்சுட்டு வந்தாங்க பாருங்கள். அதுதான் உள்ளதுலேயே ஹைலைட்டு. அவங்களும் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஆடினாங்க. எனக்கு இந்த பேபியோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப நேரமாக நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு காலும் அழிச்சிட்டு இருந்துச்சு. அதையும் இது பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் டான்ஸ் ரொம்ப அழகாக ஆடினீங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மில்லர் பார்க்கோட ஃபவுண்டன். இது நைட் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லுமே லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வெயிட்டிங் ஷெட். எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி இருக்கிறதுக்காக ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்து எல்லா இடமும் சுற்றிட்டு கால் வலிக்குதான் கொஞ்சம் அமைதியாக வந்து உட்கார்றதுக்காக இந்த இடம். மழையெல்லாம் பெஞ்சா நாங்களும் உள்ளே தான் போய் உட்காருவோம். அதிலே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லுமே பார்க்கோட ஓவரால் வியூ தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது. இதை இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க பார்க்கிலேயே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து இது கார்னேஷனுக்காக வச்சுருக்காங்க, கார்னேஷனோட சிம்பிளுக்காக வச்சுருக்காங்க. இது இந்த சன்ஃப்ளவர்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இது வந்து நேச்சுரல் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பைன் ட்ரீ. பைன் கோன்ஸ் இதில் இருக்குது. யூஸ்வலாக இது வந்து ரொம்ப கோல்டான பிளேஸில் தான் வளரும். நாங்கள் கோவா போயிருக்கும்போது இதிலையே கொஞ்சம் கிளிட்டர்ஸ்லாம் வச்சு அவங்க சேல் பண்ணாங்க. எவ்வளோ ரூபான்னு கேட்டால் 6 கோன்ஸ் வந்து 300 சொன்னாங்க. நாங்கள் வாங்கலை. ஏன்னா வந்து இது நம்ம ஊர்லேயுமே ஷிம்லாலாம் போனால் எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரீயாகவே. இங்கேயும் அப்படி தான் ஜாஸ்தியாக எங்கே பார்த்தாலுமே இருக்கும். வின்டர் டைம்லலாம் இங்கே ஃப்ளார்ஸே பார்க்க முடியாது. இது சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதே அவங்க கல்டிவேட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அது கொஞ்ச நாள்லேயே நல்லா ப்ளூம் ஆகிடும். இதுதான் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. இந்த ஸ்டாச்சு தான் மில்லர் பார்க்லேயே சென்டர் ஏரியாவில் இருக்குது. நானும் என்ன நினச்சேன்னா இவர் பேர் தான் மில்லர்னு. ஆனால் இவர் பேர் மில்லர் இல்லை, இவர் பேர் டெர்பி. இதில் வந்து டெர்பி ஸ்டாச்சியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இதை பார்த்தாலே போதும். இதுதான் கிரவுன் ஏரியா. மில்லர் பார்க்கோட மெயின் ஏரியாவே இதுதான். நீங்க பாருங்க, எல்லாமே அவங்களே வச்சு மெயின்டைன் பண்றாங்க. கார்னேஷனோட தான் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சாங்க. அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்துருக்கு, ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு. டிஃப்ரெண்டான ஃப்ளார்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கும். ஒரு சின்ன ஏரியா தான், ஆனால் இதுக்குள்ளேயே நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். நாங்களும் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு வ்ளாகெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூகேயை பற்றி இன்னும் நிறையா தெரியணும்னா எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.